ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பகவத்கீதா 16வது அத்தியாயம், தேவாசுர சம்பத் விபாக யோகம் என்று இந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு. தெய்வீக சம்பத்து எப்படி இருக்கும், ஆசுர சம்பத்து எப்படி இருக்கும் என்பதை எம்பெருமான் விளக்குகிறான் இந்த அத்தியாயத்திலே. தெய்வீக சம்பத்து என்றால் நல்ல சத்துவகுணத்தில் நிலை நின்ற நல்ல ஆச்சாரங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களுடைய செல்வம், அது எப்படி இருக்கும். ஆசுர சம்பத்து என்றால் சாஸ்திரத்தை மதிக்காதவர்கள், பகவானை மதிக்காதவர்கள், தீய நடவடிக்கைகள் உள்ளவர்கள், அவர்களுடைய செல்வம் எப்படிப்பட்டது என்பதை ஆசுர சம்பத்து, ஆசுர செல்வம் என்று, அசுர செல்வம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை இந்த அத்தியாயத்திலே எம்பெருமான் விளக்குகிறான். 6 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 6வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் மேலே நான் அசுர சம்பத்தை பற்றி, அசுர செல்வத்தை பற்றி நான் விளக்கப் போகிறேன் என்று கூறியுள்ளான் 6வது ஸ்லோகத்திலே. இப்போ 7வது ஸ்லோகத்திலிருந்து பல ஸ்லோகங்களிலே இந்த அசுர குணமுடையவர்கள், அசுர செல்வமுடையவர்கள், அவர்களை பற்றிய தன்மைகளை விளக்குகிறான். முன்பே பல இடங்களிலே தெய்வீக சம்பத்து உடையவர்களை பற்றி, அந்த ஆச்சாரியத்தை பற்றி, அந்த நிலையை பற்றி, கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் இதையெல்லாம் விளக்கும் போதே எம்பெருமான் விளக்கிவிட்டான். அதையும் இங்கே எம்பெருமான் தானே சொல்லி மேலே நான் இந்த அசுர குணமுடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்லுகிறேன், விளக்குகிறேன் என்று சொல்லி தொடங்குகிறான். அதை நாம் அனுபவிக்க தொடங்கியுள்ளோம். இப்போ 7வது ஸ்லோகத்திலிருந்து இன்றைய தினம் பார்க்க வேண்டும். பகவத்கீதைக்கு பகவத் ராமானுஜர் கீதா பாஷ்யம் அருளியுள்ளார். இது ஒரு சம்ஸ்கிருத வியாக்கியானம். வேதாந்தாச்சாரியர் தாத்பரிய சந்திரிகை என்று ஒரு சம்ஸ்கிருத வியாக்கியானம் அருளியுள்ளார். இவையெல்லாம் கொண்டு புத்தூர் ஸ்ரீ உய கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் தமிழிலே ஒரு விரிவான விவரணம் அருளியுள்ளார். அந்த விவரணத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பதவுரையும் கொடுத்துள்ளார். அந்த பதவுரையை கொண்டு நாம் எளிமையான அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம், சுருக்கமான அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். இப்போ 7வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். 7வது ஸ்லோகம், பிரவிருத்திம் ச நிவிருத்திம் ச ஜனான விதுராசுராகா ந சௌச்சம் நாபி சாச்சாரோ சத்தியம் தேஷு வித்யதே. பதவுரை பார்க்கலாம். ஆசுராஜனாக, அசுரப்பிறவியை சேர்ந்த ஜீவர்கள், அசுரப்பிறவியிலே இருக்கக்கூடிய சேத்தனர்கள், ஆத்மாக்கள், அவர்கள் பிரவிருத்திம் ச, பிரவிருத்திம்னா பிரவிருத்தி மார்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய வழி, ஐஸ்வர்ய சாதனமாகவும், ஐஸ்வர்யத்தை அடைவதற்கு சாதனமான பிரவிருத்தி மார்க்கம், இந்த உலகிலே நல்ல செல்வத்துடன் வாழ்வது, நல்ல பெருமையுடன் வாழ்வது, அப்படிப்பட்டதற்கு சாதனமான அந்த பிரவிருத்தி மார்க்கத்தையும், நிவிருத்திம் ச மோக்ஷ சாதனமாகவும் இருக்கும் வைதிக தர்மத்தை, மோக்ஷத்துக்கு வழியாக காட்டப்படக்கூடிய அந்த தர்மத்தையும், அந்த மார்க்கத்தையும் ந விதுகு அறிய மாட்டார்கள். அசுரத்தன்மை உடையவர்கள் இந்த ரெண்டுமே அவர்களுக்கு ஒழுங்காக தெரியாது. தேஷு அவர்களிடம் சௌச்சம் ந வித்யதே, வைதிக கர்மங்களை அனுஷ்டிப்பதற்குரிய சுத்தி இருக்காது. வைதிக கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் அதற்கு என்று சுத்தி இருக்க வேண்டும். பாஹ்ய சுத்தி, அந்தர் சுத்தி என்று வெளியிலேயும் தூய்மை இருக்க வேண்டும், வெளி தூய்மையும் இருக்க வேண்டும், புற தூய்மை அதாவது வெளி தூய்மை இருக்க வேண்டும், அக தூய்மை உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த ரெண்டு சுத்தியுமே இவர்களிடத்தில் இருக்காது. வைதிக கர்மங்களை அனுஷ்டிப்பது என்றால் இப்போ நாம் அனுஷ்டிப்பதெல்லாம் அதெல்லாம் எந்த கர்மத்தில் சேர்ப்பதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு வெளியிலே இருக்கக்கூடிய சுத்தியும் இந்த காலகட்டத்துக்கு பல இடங்களிலே நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே இருக்கக்கூடிய தீர்த்தம் எவ்வளவு சுத்தி உடையது, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எவ்வளவு சுத்தி உடையது, இப்படியெல்லாம் நம்மாலே ஆராய்ந்து பார்க்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறோம். அதே போல அந்தர் சுத்தி, உள்ளே இருக்கக்கூடிய சுத்தியும் மிகவும் துர்லபமாகத்தான் இருக்கு. உள்ளம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும் வைதிக கர்மங்களை செய்யும் பொழுது என்றால் அதுவும் ரொம்ப துர்லபமாகத்தான் இருக்கு.
அப்படி அந்த அசுரகுணம் உடையவர்களுக்கு இதெல்லாம் மிகுதியாக இருக்கும், இந்த சுத்தியெல்லாம் இருக்கவே இருக்காது என்று எம்பெருமான் காட்டுகிறான். ஆச்சாரக அபி ந வித்யதே, முற்கூறிய சுத்தியை விளைக்கும் சந்தியாவந்தனம் முதலான ஆச்சாரமும் அவர்களிடம் இருக்காது. சந்தியாவந்தனம் முதலிய கர்மானுஷ்டானங்கள் இதையெல்லாம் எதற்காக செய்கிறோம் என்றால் நமக்கு சுத்தியை கொடுக்கிறது. உண்மையான காரணம் நம்ம பிரபன்னர்களுக்கு இது கைங்கரியமாக செய்கிறோம் என்றாலும் அந்தந்த கர்மங்களுக்கு முன்பு செய்ய வேண்டிய அங்கங்களை நாம் செய்தால்தான் அந்தந்த கர்மங்களுக்கு நமக்கு தகுதியே கிடைக்கும். அப்படி இந்த கர்மங்களை எல்லாம் சந்தியாவந்தனம் முதலிய கர்மங்களை செய்வதனால் ஒரு சுத்தி ஏற்பட்டு, ஏன்னா சுத்தி வேணும்னு சொல்லியிருக்கு இல்லையா வைதிக கர்மத்துக்கு, அந்த சுத்தியை நமக்கு இந்த சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்கள் கொடுக்கின்றன. அந்த விதமான ஆச்சாரமும் அவர்களிடத்துல இருக்காது. சத்தியம் ச ந வித்யதே, உண்மை உரைத்தலும் அவர்களிடத்துல இருக்காது, உண்மை பேசக்கூடிய அந்த தன்மையும் அவர்களிடத்துல இருக்காது என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறான். இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே அந்த அசுர தன்மை உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதைத்தான் எம்பெருமான் விளக்கி வருகிறான். அடுத்தது 8வது ஸ்லோகம். அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே ஜகதாஹூர நீஷ் ஜெகதாஹூர் அனீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிம் அந்யத்து காமஹேதுகம். இந்த ஸ்லோகத்திலே எப்படி அவர்கள் பகவானை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், பகவான் தானே பொதுவாக உயர்ந்த புருஷார்த்தமாக கொண்டாடப்படுகிறான், அந்த உயர்ந்த புருஷார்த்தமான பகவானை ஒத்துக்கொள்ளாமல் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய காமசுகத்தையே உயர்ந்த புருஷார்த்தமாக இவர்கள் கொள்ளுவார்கள் என்று அதை காட்டுகிறார். பதவுரை பார்க்கலாம். தே அந்த ஆசுர பிரகிருதிகள், அந்த ஆசுர தன்மை உடையவர்கள் ஜெகத்து உலகம் அசத்தியம் அப்பிரதிஷ்டம் அனீஸ்வரம் ஆகுஹு, இது பிரம்மாத்மகம் ஆனது என்றும் பிரம்மத்தில் நிலைநிற்பது என்றும் பிரம்மத்தால் நியமிக்கப்படுவது என்றும் சொல்லுவதில்லை. அசத்தியம் என்றால் அவர்கள் அப்படி அதை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, உலகத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சத்தியம்னா இந்த இடத்துல உண்மை என்று அந்த அர்த்தத்திலே வரல. எம்பெருமானே சத்தியம் ஆனம் சத்தியம் ஞானம் அனந்தம் போன்ற தன்மைகளாலே எம்பெருமானே சொல்லப்படுகிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அடையாளங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் என்று உபநிஷத்திலெல்லாம் பார்க்கிறோம். அந்த கிரமத்தை வைத்துக்கொண்டு சத்தியம் என்றால் பிரம்மத்திலிருந்து உருவானது, பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டது இந்த ஜகத்தானது என்பதை அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான், அசுர தன்மை உள்ளவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். அப்பிரதிஷ்டம், அப்பிரதிஷ்டம்னா பிரம்மத்திலே நிலைநிற்பது என்று அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான், வேற எதிலேயோ நிலை நிற்கிறது என்று அவன் சொல்லுவான். அதுக்கு மேலே அனீஸ்வரம், பிரம்மத்தாலே நியமிக்கப்படுவது, ஈஸ்வரன் என்றால் நியமிப்பவன் என்று அர்த்தம், அனீஸ்வரம் இந்த உலகம் அனீஸ்வரம் என்றால் யாராலும் அது நியமிக்கப்படுவதில்லை, அதுவே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று இவர்கள் சொல்லுவார்கள். பிரம்மத்தாலே நியமிக்கப்படுவது என்பதை இவர்கள் சொல்லுவதில்லை, அதை ஒத்துக்கொள்வதில்லை. அதுக்கு மேல அபரஸ்பர சம்பூதம், ஆண் பெண் சேர்க்கையால் உண்டாகாதது கிம் மன்யத்து இத்தி ஆகுஹு, வேறு எந்த பொருள் உள்ளது என்று கூறுகிறார்கள். இவர்களுடைய கருத்து என்னன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா, அது மனுஷனாக இருக்கட்டும் தேவனாக இருக்கட்டும் மிருகமாக இருக்கட்டும் பக்ஷியாக இருக்கட்டும், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் ஏதோ ஒன்று புதுவாக புதுசாக புதிதாக உருவாகிறது, அதனாலே உருவாகாதது எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆண் பெண் சேர்க்கை தான் என்று இவர்கள் கூறுகிறார்கள். மற்ற எதையுமே இவர்கள் கருதுவதில்லை காரணமாக. அதுக்கு மேல ஜெகத்து அந்த உலகமானது காமஹேத்துகம் ஆகு ஆகுஹு, ஆகையால் உலகனைத்தும் காமத்தையே காரணமாக கொண்டது என்று கூறுகிறார்கள். பொதுவாகவே இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம்தான் இது, எல்லோருக்கும் இந்த காம சுகத்திலே தான் ரொம்ப ஈடுபாடு, அதுதான் உயர்ந்த சுகம் என்று கருதுகிறாங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் கடைசியில அவர்களுக்கு அந்த காமத்தை தேடித்தான் அவர்கள் போவார்கள். அது எல்லாமே அசுரத்தன்மையை காட்டக்கூடிய விஷயம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த அசுரர்கள் அசுர தன்மை உடையவர்கள் இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். அவர்கள் பிரம்மத்தை காரணமாகவோ ஈஸ்வரனாகவோ அவனாலே தான் இந்த உலகம் தரிக்கப்படுகிறது என்பதையோ ஒத்துக்கொள்ளாமல், ஆண் பெண் சேர்க்கையிலே எல்லாம் அதுவே நமக்கு குறிக்கோள் என்று இருக்கக்கூடியவர்கள் என்று அதை இங்கே விளக்குகிறார் எம்பெருமான். இதை விளக்குகிறான். அடுத்தது 9வது ஸ்லோகம். ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபிய
நஷ்டாத்மானோ அல்பபுத்தயஹ பிரபவந்த்யுத் பிரபவந்தி உக்ரகர்மாணஹ க்ஷயாய ஜகதோ அசுபாஹ. பதவரை பார்க்கலாம். ஆசுர பிரகிருதிகள் ஏதாம் திருஷ்டிம், இந்த விபரீதமான பார்வையை அவஷ்டபிய பற்றி கொண்டு அவர்கள் இதையே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்வதைப் போல அவர்கள் இந்த தவறான பார்வையை, இந்த தவறான கருத்தையே பற்றி கொண்டு நஷ்டாத்மானக தேகத்தை காட்டிலும் வேறுபட்டதான ஆத்மாவை காணாதவர்களாய், அந்த ஆத்மாவை அவர்கள் காணவே இல்லை, அவர்கள் கண்ணாலே பார்க்கிறதுனா அதை உணரவில்லை என்று அர்த்தம். அந்த ஆத்மா என்ற தத்துவத்தை தெரிந்து கொள்ளாமல் அல்பபுத்தையக அறியப்படும் அச்சித்தான தேகத்தில் அறிவதாகையாலே அதை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மா உணரப்படுகிறது என்று பிரித்தறிய முடியாத அல்பபுத்திக்காரர்களாய், அதாவது இந்த அச்சித்தான தேகம், அந்த தேகம் வேறு ஆத்மா வேறு என்பதை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி இருக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியவில்லை? நாம் இந்த ஆத்மாவானது இந்த தேகத்துக்குள்ளே இருக்கு, அந்த தேகம் வேறுபட்டது என்பது பல சமயங்களிலே ஆத்மாவுக்கே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட அந்த ஆத்மாவை பிரித்து அறிய முடியாத அல்ப புத்தியை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு மேல உக்ர கர்மானக அனைவருக்கும் தீங்கிழைக்கும் கொடிய செயல்களை செய்பவர்களாய், உக்ரம்னா ரொம்ப கோபத்தோட செய்யக்கூடிய செயல்கள், கர்மானக இந்த கொடிய செயல்கள் அதை செய்பவர்களாய், அசுபாக அமங்கலமானவர்களாய், ஜகதக க்ஷயாய பிரபவந்தி உலகம் அழிவதற்கு காரணமாகிறார்கள். இந்த உலகம் அழிவதற்கு இந்த தீய செயல்களை செய்பவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு தீய செயல்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறதோ அத்தனை இந்த உலகமானது அழிந்து கொண்டே வருகிறது என்பதை எம்பெருமான் இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறான். அடுத்தது 10வது ஸ்லோகம். காமமாசிரித்ய துஷ்பூரம் தம்பமான மதான்விதாக மோகாத் கிரகித்வா அசத்கிராகான் பிரவர்த்தந்தே அசுச்சி பிரதாக என்று இந்த ஸ்லோகம். இதோடைய பதவரை பார்க்கலாம். ஆசுர பிரகிருதிகள், திரும்பவும் அந்த அசுர பிரகிரு அசுர தன்மையை உடையவர்களை பற்றி தான் பேசுகிறான். துஷ்பூரம் நிறைவேற்ற அரிதான காமம், காமத்தை ஆசிரித்திய பற்றி கொண்டு, இந்த காமம் என்பது அவ்வளவு எளிதிலே அடைந்து விடக்கூடியதில்லை, அதனாலே அந்த அப்படிப்பட்ட அந்த காமத்தை ஆசிரித்திய பற்றி கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக மோகாத்து அறிவின்மையாலே, மோகத்தாலே அறிவின்மையாலே மயக்கத்தாலே, அசத்கிராகான் அநியாய வழியில் தேடப்பட்ட பொருளை, நியாயமான வழியிலே தேடப்படாமல் அநியாய வழியிலே தேடப்பட்ட பொருளை கிரகித்வா பற்றி கொண்டு, அசுச்சி விரதாக சாஸ்திரங்கள் விதிக்கப்படாத விரதங்களோடு கூடியவர்களாய், எத்தனையோ விரதங்களை இவர்கள் செய்கிறார்கள் இந்த அசுரத்தன்மை உடையவர்கள். இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கா என்றால் அப்படி நமக்கு தெரியவில்லை. இந்த உலகத்திலே பார்க்கலாம், பல பேரும் பல விரதங்களே இன்றைய தினம் இந்த காலகட்டத்திலே அனுஷ்டிக்கிறார்கள். அதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விரதமான அவர்களுக்கிட்டத்தையும் பதில் கிடையாது. அதை அவர்கள் கேட்டால் இவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், இல்லை எங்கள் பெரியவர்கள் பண்ணினார்கள் என்று எத்தனையோ விரதங்களை எல்லாம் அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள். அப்படி சாஸ்திரத்திலே சொல்லப்படாத விரதங்களோடு அவர்கள் இருக்கிறார்கள். தம்பமான மதான்விதாக, தம்பம் துரபிமானம் மதம் ஆகியவற்றோடு கூடியவர்களாய், டம்பம்னா டாம்பிகமாக இருப்பது, இது எல்லாம் எதை பண்ணினாலும் அது மற்றவர்களுக்கு தெரியும்படி பண்ண வேண்டும், மற்றவர்கள் நம்மை கொண்டாடுவதற்காக பண்ண வேண்டும் என்று நினைப்பது, அதுக்கு மேலே துரபிமானம், துரபிமானம்னா கர்வம், அதுக்கு மேலே மதம், மதம் என்றால் மனதிலே ரொம்ப கலக்கத்தோடு இருப்பது, அந்த நிலையிலே ஆகியவற்றோடு கூடியவர்களாய் பிரவர்த்தந்தே செயல்படுகிறார்கள். இவர்கள் இந்த நிலையிலே தான் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கின்றன என்று அசுரத்தன்மை உடையவர்களை பற்றி எம்பெருமான் இந்த 10வது ஸ்லோகத்திலே காட்டுகிறார். மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், புத்தூர் சுவாமி திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் கோயில் .org KOYIL
www.gmail.org.